குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன கணேஷ், அடுத்து என்ன ப்ரோக்ராம் பண்ண போறீங்க? இந்த நாகர்கோவில் பக்கத்துல காளிகேசம்னு ஒரு ஊர் இருக்கு சார். சரி. அந்த மலை மேல காளியம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அந்த காளியம்மனோட நிழல் கீழப்புற நதியில தெரியுதான் சார். என்னது, தண்ணீர சாமி தெரியுதா? ஆமா சார். பிள்ளையாரு பால் குடிச்ச கதையாட போகுது. என்ன வயசு நவி? உண்மையா போய் எபிசோடா? ஆமா சார். சரி, வேற ஏதாவது? சார், பழனிக்கிட்ட மொட்டை சாமியான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஜாதகம் பார்க்க போறவங்க கிட்ட இப்ப என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவாரா சார். அங்க போனா உனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். போதும் போதும், போன வருஷம் நாம பண்ணினமே அந்த சாமியார் லீலைய பார்த்து எல்லா சேனலும் நம்மளை திரும்பி பார்த்துச்சே, அதே மாதிரி இந்த வருஷமும் ஏதாவது புதுமையா பண்ணணும்ப்பா சார். அப்படின்னா தோகமாரியில நிர்வாண பூஜை நடக்கதா சொல்றாங்களே, அதை கவர் பண்ணலாமா சார்? பண்ணலாம், ஆனா அதை சூட் பண்றது அவ்வளவு ஈஸின்னு எனக்கு தோணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நிருபர் குழுக்கள் அங்க போய் படம் பிடிக்க முடியாம திரும்பி இருக்காங்க சார். யாருமே பண்ண முடியாத விஷயத்த உண்மையா பொய்யா நிகழ்ச்சிக்கு கவர் பண்றதுக்கு தானே சார் அங்க இருக்கோம். ஆமா சார், உங்க திறமையை நான் பாராட்டேன். ஆனா ஒண்ணு, அந்த மறையில வாழ்ற மக்கள் ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா அங்க போறவங்களை உள்ள விடுறதே இல்லை. அவங்கள மீறி போனா உயிருக்கே ஆபத்து வரும்னு திரும்பி வந்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சார் அவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு? அப்படி ஏதாவது இருந்தா கூட நாங்க ஃபேஸ் பண்ண ரெடி சார். ஆமா சார், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ நானு தடுக்க விரும்பல. குடிய குடிச்சு பாழா போகும் உடம்புடா, அத தெரிஞ்சிருந்தும் மனசு அத தேடுதடா மறந்துடா. காதல் தோல்விக்கு இது மருந்துடா, நம்ம தேவதாசு மிச்சம் வச்ச விருந்துடா. காந்தி மகான் படத்தை மறைச்சு கரஞ்சிய நீட்டு, ஒரு கோட்டைக்குள்ள இருக்கு அந்த சொர்க்கத்தை காட்டு. காந்தி மகான் படத்தை மறைச்சு கரன்சிய நீட்டு, ஒரு கோட்டைக்குள்ள இருக்கு அந்த சொர்க்கத்தை காட்டு. டகுல 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 வாழ்க்கடா, இத அம்மா துண்டு ஊட்டிக்கு நான் மேதடா. ஏ டகுல 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 வாழ்க்கடா, இத அம்மா துண்டு ஊட்டிக்கு நான் மேதடா. தொலங்கத்தானே படிச்சு வச்சானே, பாதம் பட்ட இடம் விளங்கத்தான்.
செல்போனத்தான் பாருடா, சிரிச்சு பேசிடத்தான் வேற ஒரே ஆளுடா. உடல் மீன் தண்ணீர் விட்டா வெளிய தெரியாதுடா, காதல் தோத்த நெஞ்சு செத்த கருவாட்டுடா. நல்ல காதல் நாட்டில் இப்போ மாறி போச்சுடா, அட கள்ள காதல் கூடி பெருகி நாசமாச்சுடா. வேதனையில் போத ரொம்ப ஏறி போச்சுடா, அட வீடு போகும் பாதை இப்போ மறந்து போச்சுடா. டகுல 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 பார்க்கடா, இதை அம்மா துண்டு ஊட்டிக்கு நான் மேதடா. டகுல 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 பார்க்கடா, இதை அம்மா துண்டு ஊட்டிக்கு நான் மேதடா. டகுல 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 பார்க்கடா, இதை அம்மா துண்டு ஊட்டிக்கு நான் மேதடா. டகுல 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 பார்க்கடா, இதை அம்மா துண்டு ஊட்டிக்கு நான் மேதடா. சரி சார், சரி சரி சரி. முத்துன்னு ஆஃபீஸுக்கு வரல, வந்தவொடனே நான் கிளம்பிடுறோம். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. அதானே பார்த்தேன், ஆஃபீஸுக்கு மேலே மொட்டை மாடி இருக்கிறது சரக்கு அடிச்சுட்டு மட்டை ஏறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஓப்பன் டெரஸில் தூங்குறோன்னா ஊர் ஊராக தேடினா எப்படி கிடைப்பான்? டேய் முத்து, டேய் எந்திரிடா, கணேஷ் சார் வெயிட் பண்ணுறாரு. டேய் கும்பகர்ணன் தூக்கத்தை மாடுகளை விட்டு கழிச்ச மாதிரி இவன் தூக்கத்தை யானையை விட்டு தான் கழிக்கணுமோ? இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், இவனுக்கு அபிஷேகம் தான் ஒரே வழி. சுனாமியே வந்தாலும் சுண்டு வரல கூட அசைக்க மாட்டான் போல. ரோஹித், இவன் அடிக்கிறதுக்கு தான் சரியான சந்தர்ப்பம். பல வருஷத்து கனவை பயம் இல்லாம நிறைவேற்றிடா. அச்சுக்கு, பால் தேவையில்லை, இது ரொம்ப மரியாதை எல்லாம் இருக்கு. காலை தூக்கி கதகளி ஆடிட வேண்டிதான். ஆஹா, காலை தூக்குறதும் கண்ணை முழிக்கிறான். காத்திருந்தாவது காலை ஒடிக்காம விட மாட்டான் ஐயா. டைலாக்கை மாத்தி பேசி எஸ்கேப்டா ரோஹித். டேய் டைம் ஆச்சுடா, கணேசர் வெயிட் பண்றாரு, சீக்கிரம் வா. என்னங்க என்னங்க, கொஞ்சம் இல்லைங்க. நமச்சிவாயம் எங்கே இருக்காரு? மேலே இருக்காரு. நமச்சிவாயம் சார். வணக்கம் நமச்சிவாயம் சார். வாங்க, எப்படி மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. பார்த்து வாங்கப்பா. ஏய் நல்ல சொரண்டு, ஏய் ஏய் கலர், ஏய் நல்ல சிவப்படி, அதுக்குள்ள வெள்ளியாடி, அதுக்குள்ள சேர்த்து. வணக்கம். வணக்கம். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எடுத்து சகாதமாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஹலோ, ஏ டீ கடையா? ஒரு ஆறு டீ மனுஷங்க சாப்பிட மாதிரி போட்டுக்கொண்டானு மாத்திரை போட்டு கிழட்டு ஆடுங்கள வேகமா ஏறப்போ உனக்கு என்னடா? ஏய் இதுக்கு மேல பேசினா வாயில மிதிப்பேன், போடா. வர முடியாதவனுக்கு கோவம் வர்றது, போடா போய் சாணி உடைச்சிட்டான. என்ன ஒரு பயிலையும் காணும். எவனோ ஒரு கேனப்பே வரான்டா. ரோஹித்து ரெஸ்ட்ரா. ஏய் மச்சான், எவனோ ஒரு கேனையை ரோட்டில் படுத்து கிடக்குறான், இரு கூப்பிடுறேன். பிரதர், 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 ஏன் பிரதர் ரோட்டில் படுத்துருக்கீங்க? வீட்டில் படுக்க இடம் இல்லையா? நோ பிரதர், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிருமான்னு படுத்துட்டேன். ஏன் பிரதர், யாரையோ ஹெல்ப் கூப்பிட்டுருக்கலாம்ல? நீங்களா பண்ணால் ஹெல்ப்பு, நானாக கேட்டால் பிச்சை, பிச்சை கேட்டு பழக்கம் இல்லை பிரதர். ஏ இப்போ பிச்சை வேணுமா வேண்டாமா? நோ பிரதர், ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஐ எம் ஸ்டாண்ட் மை ஒன் லெக். கூட விழுந்தாலும் குட்டிகரணம் போட்டு எந்திரிப்போம்ல. ஒரு நிமிஷம், இப்போ பாருங்க நான் எப்படி எந்திரிக்கிறேன். வேணுண்டா. ஐயோ பிரதர், ஹெல்ப் மீ. சாரி பாஸ், எனக்கு பிச்சை எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. சந்தர்ப்பம் கிடைச்சா சாணி கூட சங்குதிரும் போல தெரியுது. தண்ணியை போட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு. ஹலோ சிஸ்டர். அப்பா என்ன, ஹெல்ப் மீ சிஸ்டர். அப்பா ஐயோ, கைய கூட ஸ்ட்ராங் லேடி, தண்ணி அடிப்பீங்களோ?
சாணி பைப்பு தண்ணி அடிப்பீங்களான்னு சண்டாள சாணியில தள்ளி சப்பானி ஆகிட்டான் ஐயா பைப்பு கொஞ்சம் தூக்கி வச்சிருந்தா இப்ப வசதியா இருந்திருக்கு ஐயோ சாணி சார் மாட்டுச்சாணியா நான் மனுஷன் சாணியோன்னு நினைச்சேன் பாத்தீங்களா சிஸ்டர் மாட்டுக்குள்ள மரியாதை கூட மனுஷனுக்கு இல்ல சிஸ்டர் ஒரு நிமிஷம் ஆமா இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே இப்படி ஜஸ்ட் மிஸ் கோ மேன் கோ மேன் அது எந்த ஸ்பீக்கர்ல இருந்து என்ன அவுட்புட் வருதுன்னே தெரியல ஐயா பாடுபட்டேன் அப்படி என்னதான் சார் நடக்குதுங்க ஏன் துவங்கமலை துவங்கமலைன்னு சொல்லலாம் அந்த மலையில எத்தனை மலை தெரியுமா ஏழு மலை இருக்கு அந்த ஏழாவது மலையில தான் அம்மன் கிழக்க பார்த்து உட்கார்ந்துருக்கான் வருஷத்துக்கு ஒரு தடவை மகாலய அமாவாசை அன்னைக்கு சிவனோடதான் பெரியவா அப்படிங்கறத காட்டுறதுக்கா வேண்டி நிர்வாணமா மண்டவோட மாலையா போட்டுக்கிட்டு தீப்பிடம்புக்கு நடுவுல அகோரமா வந்து திருப்பி நிக்கான்னு எல்லோரும் சொல்லுவாங்க என்ன சார் சுத்த பேத்தலா இருக்கு அந்த தூய் போட்டு மீச்சம்னா தூத்து குடிச்சிடுவாமா சார் என்ன சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க பத்தல் தூத்துல நிக்கிட்டு சார் கோவப்படாதீங்க சார் ஏம்பா பெரியவங்க எப்படியா பேசுறது அவரை பேச விடுப்பா நீங்க சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க சார் அப்படி திரும்பி நிக்கிற அம்மனுக்கு அந்த ஊர்ல கன்னி பிட்டின எல்லாம் உடம்பற ஒட்டு துணி கூட இல்லாம அந்த பூசாரி தலைமையில கன்னி பூஜை பண்ணணும் இந்த வீட்ல யார் தான் என்ன மதிக்கிறா எலியவ சொல்லு அம்பலத்துல ஏறவா போது சுட்டாதான் தெரியும் நெருப்பு பட்டாதான் தெரியும் பொறுப்பு எதுவா இருந்தாலும் உங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போ அம்மா நீங்க என்ன சொன்னாலும் நான் போக தான் போறேன் எதுக்காக எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க பேசாம உங்க வேலைய பாருங்கம்மா ஏம்மா இன்னும் உங்க பஞ்சாயத்து முடியலையா விடுமா அக்கா என்ன சின்ன பொண்ணா போயிட்டு வரட்டும் சரி போயிட்டு வரேன் நீ பத்திரமா போயிட்டு வாக்கா அம்மா நான் பாத்துக்கிறேன் பாதையை மறிச்சு போட்டிருக்காங்க போக முடியாது சார் என்னன்னு பாக்குறோண்ணா என்னாச்சுப்பா ஏய் யாராவது வெளியே பிரிக்கிறது ஏய் யாருன்னு கேக்குறல ஏய் யார் யார் தங்க என்ன வழியை மறிச்சு கேட்டீங்க யார் நீங்க எல்லாம் எதுக்கு இந்த பக்கம் வரீங்க நாங்கலாம் இந்த மரம் மேல இருக்கிற மூலிகை ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கோம் ஏய் தள்ளுப்பா தலைவர் வராரு யாரப்பா அது என்ன பிரச்சனைங்க மரம் மேல மூலிகை ஆராய்ச்சி பண்ண போறாங்களா என்ன மூலிகை ஆராய்ச்சியா ஐயா இவங்கலாம் படிக்கிற பசங்க இவங்க படிப்பு விஷயமா மூலிகை ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கோம் இந்த விஷயமா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கூட வாங்கியிருக்கோம் அரசாங்க அனுமதி கொடுத்துருக்கலாம் ஆனா நாங்க விட மாட்டோம் உங்ககிட்ட நாங்க அனுமதி கேட்கவே இல்லையே தம்பி முந்தி வந்த சேவிய பிந்தி வந்த கொம்பு முந்த கூடாது பேசாம இருங்க ஐயா நாங்க சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க இது பசங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னையா எங்க ஊர் தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு நீங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க மொத்த பேரை வெளில போறீங்களா இல்ல ஆத்தாவு பொலி போட்டுறவா ஏய் சும்மா இருங்கப்பா ஆளாளுங்க அனுவாதம் தீட்டாமே தோகமலையில இருக்க எங்க ஆத்தாவுக்கு காப்பு கட்டி இருக்கோம் அந்த திருவிழா முடியிற வரைக்கும் வெளியாட்களை யாரையும் நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தோகமலைக்கு போல அதுக்கு பின்னாடி இருக்கிற பச்சை மலைக்கு தான் போறோம் போக விடுங்க ஐயா இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் சரிபட்டு வராதுங்க ஐயா நீங்க கொஞ்சம் தள்ளிங்க ஐயா நாங்க பாத்துக்கிறோம்
ஏ உப்புளி நிறுத்துப்பாவும் வெங்காய கோபத்தை ஆள் ஆளுக்கு கோபப்பட்டுக்கிட்டு தோகமலையில் இருக்கிற எங்கள் ஆத்தாவுடைய கோபத்தை தனியே வைக்கிறதுக்காக எங்கள் மலைஜாதி பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்துகிற நிர்வாண பூஜையாது அந்த பூஜைக்கு நாங்களே போகிறதில்ல ஏன் போகவும் கூடாது அதுதான் எங்கள் குல வழக்கம் அப்படி இருக்க உங்களை எப்படி அனுப்ப முடியும் அனுப்புனா சாமி குத்தம் ஆயிடுமியா அது உங்களுக்கு ஆபத்து எங்களுக்கு ஆபத்து பேசாம திரும்பி போயிடுங்கய்யா நாங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தான் அதுக்காக கன்னி பெண்களாம் வச்சு நிர்வாண பூஜை எல்லாம் அது உங்களுக்கு தேவையில்லாதது ஆண்டாண்டு காலமா எங்க முன்னோர்கள் நடத்தின விழா இது அதை இப்ப நாங்க நடத்திட்டு இருக்கோம் அதை நாங்க நடத்தலன்னா எங்க ஆத்தாவுடைய கோபம் தீராது நீங்க எது வேணாலும் செய்யுங்க இப்ப எங்களை பச்சைமலைக்கு போக விடுங்க இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா இப்ப போக முடியாது நீங்க திரும்பி போங்க திருவிழா முடிஞ்ச உடனே வாங்க வந்து உங்க ஆராய்ச்சி நடத்துங்க நேர் வழியிலன்னா குறுக்கு வழி சரி வாங்கப்பா சார் இப்போ எப்படி சார் போகிறது பார்த்துவோம் போ ரைட்டில் ரைட்டில் ஆ சரி சார் டேய் சும்மா இருக்க முடியாதுல்ல ஏண்டா காக்கா குருவி கூட காளியாத்தாவுக்கு விரதம் இருக்கு உனக்கு பொம்பளை சோகம் கேக்குதோ தப்பு எதுவும் நடக்கலையில ஒன்னும் நடக்கலையா அதுக்கு முன்னாடியே அவனை புடிச்சிட்டு வந்துட்டோம் இந்த பாருங்கப்பா இந்த விஷயம் காக்கா பூச்சாண்டியார் காதுக்கு போக கூடாது என்ன புரியுதா அப்ப அவனை சும்மா விட சொல்றீங்களா நான் அப்படி சொல்லலையப்பா அப்ப என்ன பண்ண போறீங்க தலைவர திருவிழா முடிகிற வரைக்கும் நம் குலசாமி வழக்கப்படி இந்த ஊரை விட்டு மட்டுமல்ல இந்த மலையை விட்டு இவனை ஒதுக்கி வைக்கிறேன் இனி இவன் ஒரு நாழிகை கூட இங்க இருக்க கூடாது பூஜை முடிஞ்சு ஆத்தாவுடைய கோபம் தணிஞ்சு ஆத்தா பழைய நிலைக்கு திரும்பல அங்க விழுற முதல் பள்ளி நீதாண்டா இவன் கட்டா வச்சுட்டு கூட்டிட்டு போங்கடா ஏய் படா போயிட்டேன் நடந்து நீங்க என்ன செய்வீங்க? எங்க கூட தான் சிங்கரா இருக்கும்போது நாங்க எதுக்கு கவலைப்படணும்? என்ன சிங்கமா? நம்ம கணேசர் தான். கணேசர். உங்க கிட்ட போய் கேட்டம் பாரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டீங்கடா. வா போலாம். கீப் நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த காட்ல நிஜமாவே சிங்கம் புலியில இருக்கும் போல. காட பாக்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. அம்மாண்டி. ஆனா அழகாவும் இருக்குல்ல. வா வா சீக்கிரம் வா. யா ஐம் கமிங்.
ஹலோ யார் கேசவன் தானே ஆமா சார் ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ சௌக்கியம்தான் என்ன சார் விஷயம் ஒண்ணும் இல்ல இங்க ஒரு கல்வெட்டு ஒண்ணு பார்த்தேன் என்னது கல்வெட்டா ஆ அந்த எழுத்துக்கெல்லாம் பழங்காலத்து தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தெரியுது அது எனக்கு ஒண்ணுமே புரியல சார் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க தோகமலையில தான் தோகமலை இல்லையா ஏ தீபி இங்க வா ஏ அண்ணா அவளே ஒரு குட்டி ஐயோ கை வலிக்குது விடுடி ஏனி இருக்கற ஒன் பாத்ரூம் போகணும் ஐயோ அந்த பக்கமா போயேடி அந்த குட்டியான எங்களை மிரட்டாம இருக்கிறதுக்கு காரணம் எங்க கூட ஒரு சிங்கத்தை வச்சிருக்கோம் என்ன எலும்பு கூட எனக்கு பயமா இருக்கு அதை எடுத்து என்னடா பண்ற டேய் அந்த கண்ணாடியை கொடு டேய் இந்தா இதை வச்சு என்ன பண்ண போற என்னடா பிளான் எனக்கு இடுக்கன் வருங்கால் நகுகன்னு சொல்லிட்டு இருந்தார்ல ஒண்ணுல அத ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் செத்துருப்பம்பல்டா டேய் சிங்கத்துக்கு வள்ளி விடுறா என்னப்பா என்ன இது இதெல்லாம் ஒரு விளையாட்டா வாங்கப்பா வாங்கடா சொல்லிட்டாரா வாங்கடா ஏய் என்ன முறைக்கிறடா என்ன வைஷ்ணவி முடியல சார் என்னால முடியல காலில் ரொம்ப வலிக்குது இன்னைக்கு இங்கே எங்கேயாவது தங்கிட்டு நாளைக்கு போலாம் சார் ஏம்பா பாய்ஸ் வைஷ்ணவி சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிடலாம் ஏதாவது நல்ல இடமா பார்த்து டென்ட் ஏதாவது போடுங்க சரிங்க சார் சூப்பர்ரா உலக ஓவிய டாவின்சி படம் வரைஞ்சிட்டு இருக்காரு டேய் அவங்க எல்லாம் அங்க கஷ்டப்பட்டு டென்ட் போட்டுட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்த தெரியலையா படம் வரைஞ்சிட்டு இருக்கேன் என்ன படம் உன்னோடது தான் காட்டு இல்ல வைஷு அது வந்து கொடுரா கொடு இது என்னோட படமா பொண்ணு லூசி வைஷு நிக்கு பொண்ணு பிச்சை வேண்டா நெல்லு வைஷு தீபிகா வைஷு வைஷு தீபிகா வைஷு தீபிகா வைஷு
Happy birthday. My God. Happy birthday. இப்படி பண்ண? இப்படி எல்லாம் பண்ணதுக்கு நான் காரணம் இல்ல. இதெல்லாம் காரணம் வால்டா. ஏலா. கண்ட கண்ட இடத்துல வண்டியை நிறுத்துற என்னாச்சு வீரா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார் அம்மா வண்டியில ஏத்துறதை ஏத்தனா கரெக்டா இருக்கும் கண்டதை ஏத்தனா இப்படிதான் இல்ல சொல்றேன் சார் அப்பயே சொன்னேன் ஆடி கார் எடுத்துட்டு வந்தா ஆடாம போயிருக்கலான்னு கேட்டீங்களா இப்ப இந்த வண்டியை எடுத்துட்டு வந்து டயர் பஞ்சர் ஆகி நிக்குது ஆடி கார் மலைக்கு எதுக்குன்னு நினைச்சேன் ஸ்டெப்னி இருக்குல்ல ஸ்டெப்னியா மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் இல்ல மறந்து வச்சுட்டு வந்தேன்னு சொன்னாமா சார் எதைத்தான் உருப்படியா செஞ்சிருக்க இத செய்யறதுக்கு இப்ப என்ன பண்ண போற பாஸ் இவரு ஆஞ்சநேயர் இதுல சஞ்சீவமலையை தூக்கிட்டு வந்த மாதிரி நம்மள அலேக்கா தூக்கிட்டு போய் சிவன் கோயில இறக்கி வச்சிருவாரு ஆமா ஆஞ்சநேயர் வந்தாலும் உங்களையும் வச்சுக்கிட்டு இந்த வண்டியை எவனாலும் ஓட்ட முடியும் வாய் மட்டும்தான் இந்த வாய் மட்டும் இல்லன்னு வெச்சுக்கோ கால்ல ஒரு கருவாடை கட்டி விட்டா நாய் இழுத்துட்டே போடு சண்டே முதல்ல நிறுத்துங்கம்மா வீரா ஒண்ணு பண்ணு வண்டியை சரி பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணு நாங்க எங்க இருக்கோம்னு சொல்றோம் நீ வாமா போலாம் சார் என்ன அந்த செங்குத்தா இருக்கே சார் அந்த மலையா சார் செங்குத்தா இருந்தாதான் அதுக்கு பேர் மலை பிளாட்டா இருந்தா அதுக்கு பேர் ரோடு நீ வாய மூடு சார் என்னால அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடக்க முடியாது சார் நீங்க போயிட்டே இருங்க சார் நான் வண்டியை உடனே ரெடி பண்ணிட்டு பின்னாடி எடுத்துட்டு வந்துறேன் என்ன தேவை பண்ணி தொலைச்சிட்டு வந்து சார் போங்க போங்க ஓய் என்ன பாருங்க வண்டி ரெடி பண்ணு ஆமா வண்டி ரெடி பண்ணனனா டயர் பஞ்சர் ஆயி நிக்குது எப்படி ரெடி பண்றது ஷோ கொஞ்சம் பாத்து பத்திரமா அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு யார் தடுத்தாலும் யாருக்கும் தெரியாம இந்த புதையல எடுத்தாகணும் என்ன சார் டென்ஷனா அதை ஏன் சார் கேக்குறீங்க இந்த கல்வெட்டை பார்த்ததுல இருந்து ஒரே டென்ஷன் தான்
ஏன் சார், இதில் ஏதாவது பரபரப்பான தகவல் இருக்கு? இல்லை சார், இல்லை. இது ரொம்ப பழைய கல்வெட்டு. 300 வருஷத்துக்கு முன்னாடி வல்வில் ஓரிங்கிற அரசன் கட்டின கோயில் சம்மந்தப்பட்ட கல்வெட்டு தான் பழுசா. இதில் வேற இந்த அரசனை பற்றின டீட்டெயிலும் கோயிலை பற்றின டீட்டெயில் மட்டும்தான் சார் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போ இந்த கல்வெட்டுக்கும் அந்த நிர்வாண பூஜைக்கும் சம்மந்தமே இல்லைன்றீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். என்ன சார், எல்லாருமே கிளம்பி வந்துட்டீங்களா? ம், அந்த நிர்வாண பூஜை நடக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? சரியாக தெரியல, ஆனால் எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். ஓ, பெஸ்ட் ஆஃப் லக் சார். தேங்க்யூ சார். என்ன சார், 100 ரூபா கொடுக்குறீங்க? யோ, இதுவே அந்த அம்மாவுக்கு தெரியாமல் கொடுக்குறேன். தெரிஞ்சா இதையும் பிடிக்கிட்டு அனுப்பி விட்றாங்க. போ போயா, உனக்கெல்லாம் போய் ஆபத்து வரணும்ப்பா. என்ன சொல்லணும், போயண்ணா. நீ எல்லாம் நடுப்பாத்த நாயா அலைய போறப்பா. இது வேற அவசரத்துக்கு போயிட்டு இருக்கும் போது சிச்சுவேஷன் சாங் மாதிரி. ஏடாது கடமுடான்னு வேட்டு போடுறது? கக்கூஸ் போற இடத்துல கடமுடான்னு சத்தம் கேட்காம கானா பாட்டா கேட்கும். ஏவன்டா அவன் நம்மளை பார்த்து அங்க வந்தா எங்க போனாலும் விட மாட்டான் போல. யாரா இருக்கான்? எங்கேயும் வந்து மாட்டிக்கிட்டோமோ. இவன் தானா? விட்டா அம்மணமாக்கிற போல. அது உங்க வேலை. சரியாத விடு. என்ன ரோஹித், பார்த்ததும் பதுங்குற பயமா? இருக்காத பின்ன, பட்டவனுக்கு தானே தெரியும். எங்க பட்டீங்க, யார்கிட்ட பட்டீங்க? வேற யாருக்கிட்ட, எல்லாம் உங்ககிட்ட தான். அது எப்படி எனக்கு தெரியாம? கனவுல சார், தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, படுத்துறீங்க. ஏய், என்னடா யோசிக்கிற? இங்க வந்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது எனக்கு. இனிமேல் அந்த இடத்துல காலே வைக்க மாட்டேன். அங்கே இரு. என் சக்தியே சந்தேகப்படுறியா? இப்ப பாரு. ரத்தத்தை மட்டும் பார்க்காத, மொத்தத்தையும் பாரு. சிரிக்காதீங்க சார், நம்ம நம்ம இருக்கிறது உங்களுக்கு தமாஷா இருக்கா? சரி, எப்படி இருக்க? துணிமணிலாம் நல்லா இருக்கா? போச்சு, வேட்டை கொளுத்தி வேட்டியில் போட ஆரம்பிச்சிட்டேன் ஐயா. இன்னும் எத்தனை பேர் அம்மனமா பார்க்க போறானோ தெரியலையே. என்ன பேச்சியே காணும் ரோஹித், எதுக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. விளம்பரம் விட மாட்டேன்டா. உன்னை என் காதலியை பார்க்க விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது என் காதலி மனத்தை காப்பாத்தியே தீருவேன். இது அந்த காளியத்தை மேல. இவனை திட்டுனா பச்சை மரம் பட்டுன்னு விழுது. ஒருவேளை இவனுக்கும் காளியாத்தாவுக்கும் கனெக்ஷன் இருக்குமோ? ரெண்டெல்லாம் அவுத்துக்கங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. வாங்க. மறுபடியும் தெரியலையா? என்ன
இனிமே ஆடிக்கார தவிர எதுலயும் ஏறக்கூடாது. எல்லாம் இறங்குறாங்க, வண்டி வச்சிருக்கான். பரவாயில்ல, கொள்ள பாக்குற நீயும் வண்டியும் என் பிறந்தாய் மகனே, என் பிறந்தாயோ, இல்லை ஒரு காரு என்று ஏங்கியோர் பலர் இருக்க இங்கு வந்து என் பிறந்தாய் செல்ல. ஐயா, பாதுகாப்பு இல்லாத இடத்துல என் வண்டி எல்லாம் நிறுத்த முடியாது, நான் வர முடியாது. கழுத போற ரோட்ல தான் இந்த வண்டி நிக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பார், நல்ல வண்டியா இருந்தாலே இந்த கரடு முரடான காட்டுக்குள்ள ஓட்டிட்டு போன எங்க மோதிருவோமோன்னு எவனும் இந்த வண்டியை தொட மாட்டான். இதுக்கு என்ன, இது என்ன படிக்காதவன் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓட்டின வண்டியா? இப்படி பேசிக்கிற நீ ஒரு டுபாக்கு, இந்த வண்டி உன்னை விட டுபாக்கு. மரியாதை என் கூட வா. யோ வரலையா? இந்த பார், மரியாதை என் கூட வந்துரு. இல்ல, இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள தனியா ஆவியா சுத்துவ. அப்புறம் நான் போறேன் பாய். என்னது, உசுரோட இருக்கும் போதே ஆவி மாதிரி தான் சுத்துறேன், இதுல செத்து வேற ஆவியா தெரியணுமா? இருங்க மேடம் வரேன். கண்ணு பத்திரமாயிரா, ஐயா வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த பாரு, அஞ்சோ நூறோ உனக்கு செலவு பண்றேன், எங்கேயும் தாருமாறா ஓடிடாத. ஐயோ பத்திரமாயிரா. படுத்து கிடக்குறத பார், மண்ணெண்ண பேர்ல மாதிரி. ஏய், எந்திரிங்கடா, விடிஞ்சிருச்சு. ஏய், அந்த பேரலை எழுப்பி விடுங்கடா. ரெண்டு பேரல்ல, எந்த பேரலடா சொல்ற? இவனால தான் சொன்னேன். டேய், என்ன கலலே வேணுமா? அப்பாடா, குந்தி தேவி சூரியனை பார்த்துட்டப்பா. என்ன கேசவன்,
உங்கள் ஆளுங்களை இன்னும் காணும். ஒன் செகண்ட் சார். நாட் ரீச்சபிள்னு வருது சார். பரவாயில்ல, அவங்க வந்து சேரட்டும், நம்ம கிளம்பிடலாம் சார். நீங்க இங்க வர கையை எடு, யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க. ஏய், நீ என்ன லவ் பண்ற உண்மையா இல்லையா? அப்புறம் எப்படி தப்பா பேசுவாங்க? பேச மாட்டாங்க, ஆனா பேசுவாங்க. ஏய் நில்லுடி, உங்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னடா அந்த மேஜிக் எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னீங்கன்னா? நான் என்ன மேஜிக் மேனா? ஆமா, அதையா நீ கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலாமேனு தான். எனக்கு அது ஐடியா இல்ல, ஆனா நான் ஒரு மேஜிக் ஷோ போயிருந்தேன். ஸ்டேஜ்ல காணாம போன ஆளு ஸ்டேஜுக்கு வெளியே மண்டபத்துக்கு வெளியே இருந்து வந்தாரு. கிட்டத்தட்ட 30 மீட்டர் இருக்கும். அந்த 30 மீட்டர் வரைக்கும் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியலப்பா. 30 மீட்டரா? ஓகே. நீ எவ்வளோ தூரம் சாரு நம்மளை சிவன் கோயிலுக்கு வரச்சு, நாம அங்கே போய் தேடி பார்த்துட்டோம். ஒரு ஈ காக்கா கூட இல்லை. எங்கே போயிருப்பாரு? எங்கே போயிருப்பாரோ தெரியலையே. அவரை தேட வந்த இடத்துல என்னையா தேடிட்டு இருக்க? இல்லை மேடம், அவர் எதையோ கண்டுபிடிக்க போனாரு. போறவர் அடையாளத்தை விட்டுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமா, பெரிய ராவண சீதையை கடத்திட்டு போகும்போது அடையாளத்தை போட்டு போறாரு. அப்படியே அடையாளம் இருந்தா மட்டும் கண்டுபிடிச்சு கீழ்ச்சிடுவியா? போயா? ஏ மேடம், இப்படி இருந்தாலும் இருக்குமோ? எப்படி? ஒருவேளை கோயிலே அவங்க கண்டுபிடிக்காம இருந்திருப்பாரோ. முறைக்காதீங்க முறைக்காதீங்க, நம்ம சார் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு கண்டுபிடிச்சிருவாரு கண்டுபிடிச்சிருவாரு. எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது. முதல் ஐடியாவை சொல்லு, அது சூப்பரா டூப்பரான்னு நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்லை மேடம், இங்கேருந்து இப்படி போனவங்க திருப்பி இப்படி தானே வரணும். அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணா வரும்போது அவங்க நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஐயா, காட்டுக்குள்ள துப்பாதீங்க, காட்டரும முட்டும். இப்ப நான் தான் உன்ன முட்டி சாவடிக்க போறேன். நான் சொல்ற ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணு. ஓகே? எப்படி அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மலையை தாண்டி போயிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போறோம்னா கண்டிப்பா அவங்களை புடிச்சிடலாம். சோ வெயிட் பண்ணவனா, வா வேகமா போலாம். வேகமா போறதா? நடக்கிறதே கோணவாய் கொட்டாய் விட்ட மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன். இதுல வேகமா வேற போகணுமாம்ல. ஐயோ, எவ்வளவு தூரம் போகணுமோ தெரியல. இதெல்லாம் வேற புறப்பட்டுச்சா மேடம்? மேடம், பெரிய பலம் இருக்கு சார். கவனமா செய்வேன். கை கொடு. என்னடா சீக்கிரம், ஏதோ ஒரு மண்டை ஓடு. அது எடுக்கடா, கிளம்பு. வா மேல வா, பாத்து முள்ள குடிப்பா. அடிக்கடி எதுவும் பண்ணல. சார், இந்த இடத்துல தங்க வேண்டாம் சார். சரி, இந்த இடம் ஆதிவாசிகள் பயன்படுத்தின மயானம் மாதிரி தெரியுது சார். இங்க வேணாம் சார். ஒவ்வொருத்தன் டஜன் கணக்கில் லவ்வரை வச்சுருக்கான். நம்ம ஒரு லவ்வரை வச்சுட்டு நாய்ப்படாத பாடு போடுறோம். 28, 29, 30. இனிமேல் இதுதான் நமக்கு பெட்ரூமு. அப்பா, இப்போ வேண்டாம் நிம்மதி. இந்த நேரத்தில் நீ என்னடா பண்ணுற இங்க? இனிமேல் நீ இங்கே தான் தூங்கணும். எதுக்கு? எல்லாம் ஒரு 30 மீட்டர் மெயின்டைன் பண்ண தான். புரிய மாட்டேங்குதே. அவன் என்னடா கனவுல வந்து மிரட்டுறான், இவகிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற.
மந்திரவாதி என்ன மந்திரம் பண்ணி துளச்சானே தெரியல. ஏய் இன்னும் போலயா நீ? அப்ப நான் சொல்றது நீ நம்ப மாட்டியா? நான் இல்லடா, யாருமே நம்ப மாட்டாங்க. சி போடா. இது தேராது, நமக்கு இல்ல. வைஷு வைஷு ஏந்திரி. என்னடி ஏண்டி தூங்க விடாம தொந்தரவு பண்ற? நம்ம கேசவன் சார் ரொம்ப மோசமான ஆளு. என்ன சொல்ற? ஆமாடி, அவரு கையில ஒரு மந்திரக்கோல் வச்சிருக்காராம். எல்லாருமே ட்ரெஸ் இல்லாம பாத்துருவாராம். ஐயோ, அவர் ட்ரெஸ் இல்லாம பாத்துருவாரா? யாரடி சொன்னா? இல்ல, ஏன் தான் சொன்னான். ஆனா நான் நம்பல, திட்டி விட்டுட்டேன். இருந்தாலும் பயமா இருக்குடி. நம்மளே பாத்துருப்பாரு. நீ வர பயமுறுத்தாத. நானே ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன். ஒரு ஐடியா, இப்பவே போய் அந்த மந்திரக்கோலை சுட்டுட்டா. அப்புறம் எப்படி பாப்பாரு? சரியா சன்னடி, வா போலாம். போலாம். எங்க இருக்குன்னு தெரியலையே. என்னடி மந்திரக்கோலை காணும்? எங்க போய் தேடலாம்? என்னடி பண்றது? ஒண்ணுமே புரியலடி. என்ன பண்ண போறோம்? ஏய் நில்லுங்கடி. இந்த நேரத்துல அந்த ஆளை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், அந்த ஆள் டென்ட்ல இருந்து வரீங்க. ஆமா, இப்ப அங்கதான் போயிட்டு வரோம். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நீ என்னோட லவ்வர் தெரியும்ல, அப்படி என்ன தலைப்புற விஷயம் அது? ஹே சீக்ரெட், அதெல்லாம் சொல்ல முடியாது. பொத்திட்டு போய் தூங்க. என்ன பொத்திட்டு தூங்கணுமா? என் மண்டைய வெடிச்சிருமே. ரொம்ப சந்தோஷம், நீ வாடி. இப்ப என் ஆளு டென்ட் எட்டி பாப்பா பாரு. என் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏற்கனவே தூங்குறது கம்மி, இனிமே தூங்கவே மாட்டான் பாரு. நானே அத்த ராத்திரில அல்லாடிட்டு அலையிறேன். இவ வேற அடி வயத்துல ஆசிட்ட ஊத்துறாளே. நீ புன்னகைக்கும் போது, நீரும் நீயும் ஒன்று என் தாகம் தீர்க்கும் போது. சொந்தமா அடுப்பு வாங்கி சமையல் பண்ணுங்கடா. டேய் பூவும் நீயும் ஒன்று, நீ புன்னகைக்கும் போது, நீரும் நீயும் ஒன்று என் தாகம் தீர்க்கும் போது. ஓ தென்றலே கொதிக்குதே, சூடு தணிக்கவா. ஓ தென்றலேடிவா, அடிவானம் கொதிக்குதே, சூடு தணிக்கவா. பூவும் நீயும் ஒன்று, நீ புன்னகைக்கும் போது, நீரும் நீயும் ஒன்று என் தாகம் தீர்க்கும் போது.
பிச்சு மூட்டவா கனவா? யாரையுமே காணும்? விடிஞ்சிருச்சா? ஆஹா, காலை கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்களையா? காரியம் முடிகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சாவது ஏதாவது பண்ணலாம். எல்லா கருமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. எச்சு கஞ்சி குடிக்க வச்சிருவாளோ? நீ ஏன் அப்படி நினைக்கிற? நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாதா? அம்மா வாந்தி எடுக்கிறாளா? எனக்கு வாந்தி வராது. அதெல்லாம் நம்ம கையில இல்லம்மா. சும்மா வளராத. கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டவா அஞ்சு நிமிஷத்துல வாந்தி எடுக்கிறா. அதிகமா ஆட்டம் போட்டவா அந்த இடத்துல வாந்தி எடுத்துருப்பாளோ. ஏன் சார், எப்படி சார் ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் மெயின்டைன் பண்றீங்க? அவன் அவனால ஒன்ன சமாளிக்கவே கஷ்டப்படுறான். ஏண்டா மறுபடியும் கனவா? ஆமா சார், படுத்துறீங்க. லூசாடா நீ. பின்னாடி நடக்கிறதுதான் முன்னாடி தெரியும். தெரியும்ல? என்னது மறுபடியுமா? ஆமா, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ரிசல்ட்டும் போட்டாச்சு. ஒரு சின்ன சந்தேகம். பொத்து. ஏன் சார், நீங்க இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே இப்படியா இதானே கேட்க போற? விட்டான்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் காது கேட்காம போ. ஆளும் மீசையும் பாரு. டேய் இங்க வா. சீவடா, நான் இங்க வந்தது பொண்ணுங்களை பொறுக்கிறதுக்காக இல்லை, புகழுக்காக. புகழும் இல்லை பொண்ணாகவும் இல்லை, புழுவுறோம். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். போக போக நீயே புரிஞ்சுக்குவ. பட சார், ஒரு சின்ன சீபா. கோகுல், இந்த மரம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஆமா, ஒன்ன மாதிரியே. என்னது? உன் கூந்தல் போல அழகான கிளைகள், உன் சிரிப்ப போல சலசலன்னு விழுகிற இலைகள், தேகம் போல வளைந்து நெளிந்திருக்கும் பாகங்கள். போதும் போதும், முடியல. இதுவே எனக்கு ஜன்னி வந்துரு போல இருக்கு. ஏன் வைஷ்ணவி, உனக்கு கவிதை பிடிக்காதா? கவிதை பிடிக்கும், ஆனா நீ இவ்வளவு பெரிய ஐசை தூக்கி தலையில வைக்கிறியே. இல்ல வைஷ்ணவி, கவிதைங்கிறது இதயம் பேசுற வார்த்தை. எப்பவுமே இதயத்துக்கு பொய் சொல்ல தெரியாது. ஐயோ, என் இரவுகளை உன்னிடம் கொடுக்கிறேன், உன் விருப்பம் போல நகர்த்து. உன் கருவறையை மட்டும் கடனாக 10 மாதம் என்னிடம் கொடு. நம் குழந்தையை நான் சுமக்கிறேன் உன் உணர்வுகளோடு. காரணம், உன்னால் வலி தாங்க முடியாது. சீக்கிரம் அவுட் சைடு போனேன்டா. கழுவனியா?
ஏய் உன்ன மாதிரி நினைச்சியா எல்லாம் முடிச்சிட்டு தான் வந்திருக்கோம் யாருக்குடா காது குத்துற கண்ணு கிட்ட இருந்த வரைக்கும் தண்ணியே இல்லையே அப்புறம் எப்படி ஏய் எவன் சொன்னது பக்கத்திலே தண்ணி ஓடுது தண்ணி இருக்கா ஆமா சார் எங்க அந்த பக்கம் சார் ஏய் பைஷு இன்னிக்காவது குளிடி காயம் நடுங்க ஒரு அபாயம் சூழ்ந்திருக்கும் அகால மரணமது அடுத்தடுத்து நிகழ்ந்துவிடும் நீரும் கால்களுக்கு பாதை கிடைத்துவிடும் பச்சை மலைவழியில் பருக நீர் கிடைக்கும் யானை துடிக்கையின் கீழ் தாகம் தீர்க்கையிலே மேலும் முன்னேற சொல்லும் ஒரு வாய்ப்புண்டா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மகாலய அமாவாசை அன்னைக்கு மாலை 6 மணிக்கெல்லாம் சில திரும்ப ஆரம்பிச்சிடும் 12 மணிக்கு பழைய நிலைமைக்கு திரும்பிடும் அந்த கேப்பில் புதையில் எடுத்தாகணும் 12 மணிக்கு மேலே உள்ள மாட்டினோ உயிரோட சமாதி தான் சமாளிப்போம் கடைசி கல்வெட்டை பார்க்குற வரைக்கும் காளியாத்தா கோயிலை காட்டாமல் ஏமாற்றி இவங்களை நம்ம கூடவே இழுத்துட்டு போயாகணும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற திவ்யாக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல சார் வயிறு வலிக்குதுங்கறா அத டேப்லெட் வாங்கலன்னு வந்தேன் ஏன்டா சொல்லிருக்க வேண்டியதானே உங்களை பார்த்தேன் சார் நீங்க இல்ல அத நானே போ புரியா இல்லையா சரி வரேன் போ வா என்ன வைஷ்ணவி தூக்கத்தை கெடுத்துட்டேன்னு என் மேல கோவமா எதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நல்லா தான் இருக்கேன் என் வைஷ்ய குட்டியோட கண்ணு பொய் சொல்லுது இல்ல சரி வா போலாம் ஏய் கூட்டிட்டு வந்துட்டு பேசாம போனா எப்படி பேசுற மாதிரி மூடலையே நீ இல்ல அப்புறம் என்ன பேசுறது இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் கோபம் எல்லாருக்கும் பொதுவானது தானே உன் கோபத்துக்கு அர்த்தமே இல்ல சரி உன் கோபத்துக்கு அர்த்தம் சொல்லு
என்ன கோகுல், ராத்திரில இப்படி தனியா பேசணும்னு அடம் பிடிக்கிற? கணேசர் பார்த்தானே என்னை பத்தி என்ன நினைப்பாரு? அதெல்லாம் ஒன்னு நினைக்க மாட்டாரு. அவருக்கும் நம்ம காதல பத்தி கொஞ்சம் தெரியும். அதுக்காக நம்ம தனியா சந்திச்சா தப்பு இல்லையா? என்ன நீ, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய பெத்துக்கிறான், நீ என்னடானா கொஞ்ச நேரம் தனியா வந்து பேசுறதுக்கு இவ்வளவு பிகு பண்ற? பிகு பண்ணல, சேஃப்டியா இருக்க ட்ரை பண்றேன். சூப்பர்மா, என் மேல அவ்வளவு நம்பிக்கை? அப்படி இல்ல கோகுல். சரி விடு, வா போலாம். என்ன கோகுல், எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிற? என்ன, இதுவரைக்கும் உன்னோட அனுமதி இல்லாம உன்னை நான் தொட்டிருக்கனா? இல்ல இல்லல. அப்புறம் எதுக்கு சேஃப்டி அது இதுன்னு வந்து சும்மா கட்டுப்பேத்திட்டு இருக்க? சும்மா நீ என்ன பண்றன்னு டெஸ்ட் பண்ண. கோபத்துல கூட நீ அழகா இருக்க கோகுல். ஏய், இது சினிமா கதாநாயகி கதாநாயகனை கூல் பண்றதுக்காக சொல்ற டயலாக் தானே? டேய், காதலடி கல்யாணம் பார்மலடி ஒரு காதலில்
இவ்வளவு நேரத்துல அவளை கண்டிப்பா தூரமா யாரும் தூக்கி போயிருக்க முடியாது. கவலைப்படாதீங்க, வாங்க தேடலாம் வாங்க. கேசவன், ராத்திரி நேரம் ஒண்ணும் தேட முடியாது. மத்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் இல்ல? இப்ப போய் அங்க என்ன பண்றது? பாப்பா பாப்பா ஒண்ணும் இருக்காது பாப்பா. நாளைக்கு கத்தாவது தேடலாம்பா. ஒண்ணும் இருக்காது பாப்பா. பாப்பா சார் 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 வாங்க சார், வைஷங்கன் போய் தேடலாம் சார். வாங்க சார். நாங்களும் நேத்திலிருந்தே எங்கே தேடுறது எப்படி தேடுறதுன்னு தெரியாமல் தான் கோவில் முடிச்சுட்டு இருக்கோம். கணேஷ் சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம வயசுக்கு எதுவும் ஆயிருக்காரு, நல்லதே நடக்கும். எப்படி சார் கவலைப்படாமல் இருக்க முடியும்? ஒருவேளை யாராவது கடத்திருப்பாங்களோ? யார் கடத்திருப்பாங்க, எது கடத்திருப்பாங்க, ஒரே குழப்பமாக இருக்கு சார். அதான் நீங்களே சொன்னீங்களே, வர்ற வழியில் காட்டுவாசிங்க எங்களை தடுத்தாங்கன்னு. அவங்களா கூட இருக்கலாம் சார். ஆனால் நாங்கள் வந்ததே அவங்களுக்கு தெரியாதே, நாங்கள் வேறு வழியாக எல்லாம் வந்தோம். நமக்கு தெரியாமலே நம்மளை வாட்ச் பண்ணிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கும் சான்ஸ் இருக்குது சார். எதுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார்? வாங்க, முதல்ல வயசுவை தேடலாம். சரி சார் வாங்க சார். வாங்க சரி, எல்லாரும் வாங்க வாங்க மச்சான். சரி வாங்கடி போகலாம். வாங்கடா வாங்கடா வாங்கடா. சார் நம்மளாவது உயிரோட ஊருக்கு திரும்பி போயிடலாம். போகலாம்ப்பா, வைஷ்ணவ் இல்லாமல் எப்படி? ஒருவேளை சித்திருந்தா என்னப்பா? ஏய் என்னடா, என் வைஷ்ணவ் விட்டு எங்கேயும் போக மாட்டாடா. அவனுக்கு இது ஆயிருக்காது. எப்போ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியாத பிறகுலாம். சாரி சார், மற்றவங்களாம் சேஃப்டியாக திரும்பி போயிடலாம் தான். உங்கள் டீமில் யாருக்கு என்ன ஆனாலும் கணேஷ் சார் பொறுப்புப்பா, அவருக்காக வேண்டியாவது தேடி ஆகணும்ல சார். இவங்ககிட்ட என்ன சார் பேச்சு? வாங்க சார், நம்ம தேடலாம் சார். வாங்க, முதல்ல தேடுவோம். கணேஷ் சார், இது ஒன்றும் வேலைக்காகாது சார். சரி, தனித்தனியாக போய் தேடலாம் சார். ஓகே கேசவ். ஏம்மா நீ அங்கே போய் தேடு, நீ அங்கே போய் தேடு. ஓகே சார். ஏம்மா நீ அங்கே போய் தேடு. சரி சார். ஏம்மா நீங்கள் அங்கே போய் தேடுங்க, நாங்கள் எப்படி போகிறோம் சார்? நான் அந்த சைடு போய் தேடுறேன் சார். போப்பா போ. வைஷ்ணவி வைஷ்ணவி பாத்து பாத்து எந்திரி
வைஷு 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 வைஷ்ணவி என்ன திருப்பி ஏறணும் போல இருக்கு. ஒரு பாட்டில் தண்ணி இந்த அம்மாவே குடிச்சுக்கிட்டு பின்னாடி ஒத்த வரானே நினைக்க கூட மாட்டேங்குது. அம்மா காலே அம்மா யார ஒத்தாங்க தனியா உட்காந்துருக்க? மேடம் வழி கிடைச்சிருச்சு. என்னையா உளர்ற? அங்க பாருங்க அதோத்த குட்டுக்கல்ல மாதிரி உட்காந்துருக்கா. அவனை போய் கேப்பா போங்க. சீக்கிரமா போக போங்க. ஐயா பாத்து கடவுளே காப்பாத்துட்டீங்களே. என்ன பண்றீங்க? எதுக்காக அவனை எழுப்புறீங்க? அவரே தவம் இருக்காரு. தவம் பூர்த்தி ஆகி கண்ணை திறக்கட்டும், அப்புறம் எழுப்பலாம். அவர் தவம் எப்ப முடிஞ்சு நம்ம எப்ப வழி கேட்டு போறது? ஐயோ எழுப்பியா? மேடம் 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 அறியாம பேசாதீங்க. நம்ம சினிமா படம்லாம் பார்த்தது இல்லையா? இந்த மாதிரி தவம் இருக்கிறவங்களுக்கு போய் உசுப்பினா உடனே பூனையா மாறு, சிங்கமா மாறு, புலியா மாறன்னு சாப விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆகி இந்த காட்டுக்குள்ள தெரியணுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சரி சரி கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். என்னங்கன்னா யானையா மாத்திரம் பொறுமையா பொறுமையா பாருங்க. என்ன கண்ணே இருங்க மேடம், அவசரப்படாதீங்க. வணக்கம் சாமி. நாங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சிக்காக வந்தோம், வழி தவறி இங்க மிஸ் ஆயிட்டோம். இந்த காட்டுக்குள்ள எங்க போறது எங்க வருதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு ஒரு நல்ல வழியை நீங்க தான் காட்டணும் சாமி. ஐயோ சும்மா இருக்க, நம்பிக்கையோட இருக்க, ஏதாவது காட்டுவார். என்ன சார் யோசிக்கிறீங்க? அடுத்து யாருன்னா நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், திரும்பி போயிடலான்னு. என் பேச்சு கேட்டிருந்தா முத்து காணாம போயிருப்பானா சார்? என்ன பிரவன் இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சா நாம இங்க வந்தோம்? வைஷ்ணவி முத்து ஃபேமிலிக்கு நாம என்ன சார் பதில் சொல்ல போறோம்? அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம நாம எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. அவங்கள முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணாலும் முடிவே பண்ண முடியும். இதுல என்ன சார் குழப்பம் இருக்கு? இதுல குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மிச்சம் இருக்க நாமளாவது ஊருக்கு போயிடலாம் சார். டே டே
மனசாட்சி இல்லாம பேசாதடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் காணாம போயிருக்காங்க, அவங்களை கண்டுபிடிக்க வேணாமா? சரிதான் கோகுல், ஆனா அது வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்ல. அதுக்காக தேடாம விட்டுற முடியுமா? அடுத்த மாசம் எனக்கும் தீபிகாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார். நாங்க சாக விரும்பல, வாழ விரும்புறோம். எங்களை விட்டுடுங்க சார். வா தீபிகா. டேய் டேய் பிரவீ போடா. ஏன் பிரவீன், கண்டிப்பாக ஊருக்கு போய் தான் ஆகணுமா? அஞ்சு வருஷம் போராட்டம் சார், இப்போ தான் கல்யாணத்துக்கு வீட்லேயே சமாளிச்சிருக்காங்க. சேர்ந்து வாழாமலே செத்துருவோமோனு பயமாக இருக்கு சார். ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் பிரவீன், சேர்ந்தே வந்தீங்க, சேர்ந்தே ஊருக்கு போனால் நல்லா இருக்குமே நினச்சேன், அவ்வளோதான். போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, தாராளமாக போங்க. பட் ஒன் திங், ஊருக்கு போக வேண்டாம். கீழே என்னோட அசிஸ்டண்ட்டும் டிரைவரும் இருக்காங்க, அவங்க கூட தங்கிக்கங்க. நாங்கள் வந்துடுவோம். சரி, ஊருக்கு போனால் எல்லோரும் சேர்ந்து தான் போகணும் பிரவீன், அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஓகே போங்க போ. கோகுல் கோகுல் வைஷு, என்னை தனியாக தாய்க்க விட்டு எங்க போன வைஷு? கோகுல் கண்ணோரம் கண்ணீரும் வந்து போகும், கண்மூடி படுத்தால் உன் உருவம் வைஷ்ணவி. நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாடா. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைடா. நம்மளை சுற்றி என்னமோ நடந்துட்டு இருக்குடா. அதை யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்கலாம் தெரியாது. அதை தெரிஞ்சுக்காம இந்த மலையை விட்டு நான் வரமாட்டேன்டா. இந்த மலையை விட்டு போகும்போது நம்ம வைஷுவோட தான் போகிறோம், கவலைப்படாதடா. பார்த்துக்கலாம் வா. என்னால முடியல அப்பா, காலே ஜாயிண்ட் எல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஜாயிண்ட் எல்லாம் இங்க ஒண்ணு இல்லையே. ஐயையா, இப்பே வண்டி கொடசாஞ்சா எப்படி? என்னையா முணுமுணுக்குற? இல்லம்மா, போக வேண்டிய இடம் ரொம்ப தூரமா இருக்கு, இப்படியே இருந்தா எப்படி? வாங்க போவோம். முடியலையே. அட பாவி மேடம், அங்க பாருங்க. சாமி, இந்த காட்டுக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு சாமி, வழி தெரியாம ரொம்ப கஷ்டப்படுற சாமி. 25 வருஷமா நானும் இந்த காட்டுக்குள்ள வழி தெரியாம தான் அலையிறேன் மகனே. வா மகனே, இருவரும் சேர்ந்தே வழி தேடுவோம். சரி, உங்க கோபத்தை அப்படியே உள்வாங்கி எப்படி வெளிப்படுத்துறேன்னு இப்ப பாருங்க. போயிட்டானுங்களே. நீங்களும் கைய காட்டுறீங்க, வலிக்குதுன்னு கைய சுத்துறையா? உன்ன அந்த பரதேசுக்கு போய் என்ன கைய எடுத்து கும்பிட வச்சல? இரு, நம்ம பாஸ பாக்கட்டும், உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்.
முதல்ல உங்க உடம்ப நீங்க தூக்க முடியுமா பாருங்க. நீ முதல்ல காத்துல பறந்துடாம வா. பாத்து பிரவீன். பீ கேர்ஃபுல். பேசாம இரு. நான் உனக்கு கீழ விழுந்திர மாட்டேன். உனக்கு என்ன பறிச்சிட்டு இருக்க? சரி நீ ஜாக்கிரதையா இரு. நான் எதுவும் சொல்லல. ஒரு வருஷமா தனிக்குள்ள தவறு இருக்கேன். என் தவத்தை கலத்தது இல்லாம அடிக்கலாம். தாண்டி போனா நீர்வீழ்ச்சி வந்துடும். ஓஹோ கொஞ்சம் தூரம் தான். சரி போலாம். வாங்க போலாம். ஐயோ தவறி போய் அந்த குழிக்குள்ள விழுந்தோம். நீங்க மட்டும் வந்து காப்பாத்தலாம். அந்த குழிக்குள்ளேயே கடந்துருக்க காதல் வரதுக்குனே கல்ல நடுவுல வைக்கிறாங்களே. கணேசா என்ன கேசவன்? என்ன சார் இப்படி அசால்ட்டா இருக்கீங்க? இன்னைக்குதான் மகாலய அமாவாசை, தெரியும்ல? என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க?
நீங்க இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த தோகமலைக்கு வந்ததே இன்னைக்கு நடக்கிற நிர்வாண பூஜையை படம் எடுக்கத்தானே? ஆமா சார், நாங்க படம் பிடிக்க தான் வந்தோம். ஆனா இதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. உன்னை சாதிக்க நினைக்கும் போது கஷ்ட நஷ்டங்கிறது இருக்கத்தான் செய்யும். கஷ்ட நஷ்டம் வரலாம் சார், ஆனா இப்படி உயிர் போற அளவுக்கு வரக்கூடாது. நீங்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் தானே, இப்படி பேசுறீங்க சார்? எங்களுக்கு எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்டே விட்டு போச்சு சார். ஒருவேளை அந்த மலைவாசிங்க முத்துவும் வைஷ்வம் பிடிச்சு வச்சிருந்தாங்கன்னா இந்த பூஜைக்கு அப்புறம் விட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில தான் சார் இருக்கும். என்ன சார் எல்லாரும் இப்படி பேசுறாங்க, நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க? என்ன கசவன் பண்றது, நல்ல துடிப்பான இளைஞர்கள் ஏதாவது சாதிப்பாங்க நினைச்சுதான் இங்க அழிச்சிட்டு வந்தோம். இப்போ இவங்களே பின்வாங்குறாங்க, நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்படின்னா நீங்க யாரும் அங்க போறது இல்லையா? அப்போ நான் அங்க போறதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கு. உள்ள போங்கப்பா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவங்க மட்டும் நிம்மதியா தூங்குறாங்க, அடுத்தது வேற யாருன்னு தெரியல. நம்ம மூளையை பயன்படுத்தி அடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். இங்கி பிங்கி பாங்கி, இல்லை இல்லை, இந்த விளையாட்டில் அந்த மந்திரவாதையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். இங்கி பிங்கி பாங்கி பாத ரத்த டாங்கி, இங்கி செட் பிங்கி செட், இங்கி பிங்கி பாங்கி. நம்மகிட்டே வருது. இங்கி பிங்கி பாங்கி பாத ரத்த டாங்கி, இங்கி செட் பிங்கி செட், இங்கி பிங்கி பாங்கி. ஐயோ, நம்ம ஆளுகிட்டே வருது. லல்லி பாவம். இங்கி பிங்கி பாங்கி பாத ரத்த டாங்கி, இங்கி செட் பிங்கி செட், இங்கி பிங்கி பாங்கி. எத்தனை முறை என்னாலும் அந்த மந்திரவாதி கிட்ட மட்டும் வரவே மாட்டேங்குது. டேய், எத்தனை முறை என்னாலும் எந்த பக்கத்துலேருந்து என்னாலும் நடக்கிறதாண்டா நடக்கும். ஒழுங்காக படுலன்னா மூஞ்சிலே குத்திடும். பாரதேசி, இங்கே இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது, அந்த ஆள் வாயாலேயே வண்டி ஓட்டுறதை பாரு. வண்டி ஓட்ட முயற்சி பண்ண வேண்டியதான். டேய், சீக்கிரமா வாடா. வந்துட்டேன். கேசவன் சார் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போய் பாரு, எப்படி போய் பாரு, இந்த பக்கம் தான் போய் நினைக்கிறேன். வா, சரி வா, போய் பார்ப்போம். எங்க போறோமே தெரியல. பாதமாய் பூத்து மாநிலத்துக்கு போயிட போறோம்டா. வாட, திரும்பி போயிடலாம். எனக்கும் அதே டவுட் தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு திரும்பிடலாம். யாருப்பா நீ? வரக்கூடாத நேரத்தில் ஆபத்தான இடத்துல வந்திருக்க, போயிருப்பா.
இல்லைங்கய்யா, இந்த கோயிலை பத்தி கல்வெட்டு மூலமா தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதான் இப்போ அதுக்கு இது நேரம் இல்லப்பா. ஊருக்கு அவளாலிங்க பார்த்தா தப்பாயிடும்பா. இல்லை, நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நான் முடிக்காம போனா நான் நினைச்சது தப்பாயிடும் சாமி. டே முட்டை, இந்த கோயிலோட சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. எல்லாமே தெரியும். நானும் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். இங்க பாருங்க, செத்து போன மாமுண்டியோட பேரன். ஓ, அந்த தத்து கொடுத்த பையனா நீ? தெரிஞ்ச ஏண்டா வந்த? ஆத்தாவுக்கு பலியாகவா? தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஆத்தா பீடத்துக்கு கீழே புதையல் இருக்கு. ஆத்தா திரும்பி இருக்கிற இன்னைக்கு மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அதான் இப்ப வந்தேன். என்ன புதையல? அதுவும் எனக்கு தெரியாம என்னடா இது? இந்த காக்கா பூச்சாண்டிக்கே பூச்சாண்டி காட்டுறியா? ஊருக்காரங்க வந்துருவாங்க, உயிருக்கே ஆபத்து தம்பி. போயிரு. உயிரை பத்தி கவலை இல்லை சாமி. இது என்னோட கனவு, அது இப்பதான் நிறைவேறப்போகுது. நம்ம இனத்தோட வாழ்க்கை தரம் முழுமையா மாறணும். அப்புறம்தான் நான் சாகணும். அதுக்கு ஏன் மட்டும் போதாது, நிறைய 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 வேணும். தாத்தா கிட்ட நிறைய இருக்கு, அதை எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க சாமி. என்னடா சொல்ற? ஒரு காரன் பாக்குறேன், இல்லனா ஆத்தாளுக்கு பலி ஆயிருவேன். போயிரு. நான் ஒரு அரசாங்க அதிகாரிங்கிறத மறந்து பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மை வேற எவனுக்காவது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நிமிஷமே புதையல் எடுத்து மாமே மச்சான் எம்பி எம்எல்ஏ மந்திரி வட்டம் மாவட்டம்னு பங்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் ஆத்தா கோயிலும் இருக்காது, அம்மனை பூஜையும் நடக்காது. தம்பி, பெரிய பெரிய கொம்பெல்லாம் வந்து பார்த்துட்டான், எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஆத்தாவோட மகிமா அப்படி. சாமி, அப்பெல்லாம் கோயில இருந்த புதையல் யாருக்கும் தெரியாது சாமி. ஆனா இப்போ பல லட்சம் கோடி உள்ள தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருவானுங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? 317 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியை ஆண்ட அரசன் கட்டின கோயில் தான் இது. புதையலை மறைச்சு வைக்கிறதுக்காக கட்டின கோயில் இது. இங்க இருக்கிற காளியாத்தாவை கூட கடவுளா நினைச்சு வைக்கல, அந்த பொக்கிசத்துக்கு காவலாதான் நினைச்சு வச்சிருக்கான். ஏமாத்துறதுக்கு, அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி திறக்கிறது மாதிரி செட்டப். அந்த அரசனுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை இது. நீங்க என்னடானா, ஆத்தா கோபமா இருக்கிறதாவும் நீங்க அம்மனை பூஜை நடத்தின உடனே கோபம் தணிஞ்சு உங்களுக்கு அருள் பாலிக்கிறதாவும் நினைச்சிட்டு வருஷா வருஷம் ஒரு பூஜை நடத்துறீங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு சாமி. என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? ஒன்னு பண்ணுங்க, தினமும் கோயிலோட கதவை 365 தடவை திறந்து 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 மூடுங்க. ஆத்தா ஒவ்வொரு நாளும் கோபத்துல திரும்பிக்குவான். ஏன்னா காளியாத்தாவுக்கும் கதவுக்கும் உள்ள கனெக்ஷன் அப்படி. என்ன சாமி, நம்பிக்கை இல்லையா? வேணா கோயில் கதவை திறந்து பாருங்க சாமி, எல்லாமே புரியும். ஒன்னும் இல்ல, காளியாத்தாவா இருக்கிறது வெறும் கல்லு தான், ஒன்னும் செய்ய மாட்டா. போங்க, போய் திறந்து பாருங்க. ஆத்தாவை அசிங்கப்படுத்துற, அழிய போறடா நீ. உன்னை பொறுத்த வரைக்கும் அது கல்லு. ஏய், தலைமுறை தலைமுறையா எங்க நம்பிக்கைடா இது? சாமி, கடவுள் 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 யாரு? அல்லாவா, இயேசுவா, விஷ்ணுவா, சிவனா, மாரியா, மேரியா, இல்ல இந்த காளியா? ஆளுக்கு ஒரு கடவுள் எப்படி சாமி? கடவுள் பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்மளே நாம ஏமாத்திட்டு இருக்கோம், சமாதானப்படுத்திட்டு இருக்கோம். கடவுளுங்கிறது நம்பிக்கைக்குரிய வார்த்தை மட்டும்தான், அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம நாட்டு கோயில்கள்ல பொக்கிசங்கிற பேர்ல முடங்கி கிடக்கிற தங்கத்தோட மதிப்பு என்ன தெரியுமா சாமி? பல லட்சம் கோடி. நம்ம நாட்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் சுவிஸ் வங்கியில கள்ளத்தனமா பதுக்கி வச்சிருக்க கூடிய கருப்பு பணமும் இதுவும் ஒண்ணுதான். ரெண்டும் யாருக்கும் பயன்படாது. அது மாறணும், இல்லாட்டி மாத்தணும். கோயில் கோயிலா தேங்கி கிடக்கிற புதையலை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் சாமி. இந்த காளியாத்தாவை எத்தனை பேர் கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாது சாமி. ஆனா உங்களை காளியாத்தா ரூபத்துல கடவுளா பாக்குறாங்க. அந்த காளியாத்தாவே புதையல் எடுத்து பொதுமக்களுக்கு கொடுக்கறதா நினைச்சு கொடுங்க சாமி, தப்பு இல்ல. ஓடி போயிருந்து சொல்றேன், எனக்கே உபதேசம் பண்றியா? என்ன சொன்னாலும் நீ நினைக்கிறது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்டா. பக்கத்துல ஊர்க்காரங்க வந்துட்டாங்க, என் கையால உன்னை கொல்ல வைக்காதரா, ஓடி போயிரு. அது சரி, உண்மை சொன்னா படிச்சவங்களே அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? வரேன் சாமி. ஆத்தா,
ஊர் தீட்டு ஒழி தீட்டு கண்ணி தீட்டு கலப்பு தீட்டு எல்லா தீட்டும் மாறி இந்த ஊரே செழிக்கணும் ஆத்தா இந்த ஊரே செழிக்கணும் இந்த தேங்காவை தலையை சுத்தி எல்லையில உடைச்சிட்டு ஊருக்குள்ள போங்க சரிதாய் என் பின்னாடியே வாங்கம்மா காலையில கிழக்கு முகமா திரும்பணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு வாங்கம்மா நான் போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன் பணத்துக்காக பழகினவங்களையே கொல்றது செத்தது மாதிரி நடிச்சு நம்பிக்கை துரோகம் பண்றது இதெல்லாம் படிச்சவன் செய்யற வேலையா பண்புள்ளவனா வாழ்ந்த என்ன பணம் இருந்தா எல்லாமே கிடைக்கும்னு புரிய வச்சு மிருகமா மாத்துன வயசு நான் செத்து போனவன் தான் இப்ப இல்ல வயசு தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன் அவ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே சுத்தின அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் எதுவும் கிடைக்கலங்கிற ஏக்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஆனா அவ 19
அது பத்தாதே. என்ன பண்ண? அம்மா பணம் ஏதாவது வாண்டா இருக்கா? ஏண்டா வெக்கமல்ல உனக்கு கேக்குறதுக்கு. மூணு வருஷமா வேலைக்கு போற சம்பளம் என்னாச்சுனே தெரியல. எங்கிட்ட பணம் கேக்குறியா? நான் நாலு வீட்ல பத்து பாத்திரம் தேய்ச்சி உனக்கு கஞ்சி ஊத்துறதே பெரிய விஷயம். அது வைஷு உனக்கு உனக்காக ஒரு gift ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா என்னது gift-ஆ கொடு என்ன போனா இருக்கும் வாவ் thank you thank you so much thank you so much வந்து கல்ல தூக்கி என் தலையில போடுறான் நிம்மதியா செத்து போயிடுறேன் என்னடா மச்சான் ஒரு மாதிரி பேசுற முகல்ல வேற மாறுது எந்திர வாழவே பிடிக்கல மச்சான் மூணு வருஷமா என்னோட சம்பளத்துல என் அம்மாவுக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுத்தது இல்லடா ஆனா வயசு சொல்லக்கூட தேவையில்லடா அவ நினைச்சாலே போதும் மறுநாள் அவளை சந்திக்கும் போது அந்த பொருளோட தான் அவன் முன்னாடி போய் நிப்பேன் நான் வாங்கி கொடுத்த ஐபோன்ல ஏன் முன்னாடியே டே கோகுல் நீ எல்லாம் ஒரு லவ்வரா உன்கிட்ட எத்தனை வாட்டி ஒரு போன் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன் வாங்கி கொடுத்தியா ஆனா என் ஃப்ரெண்ட் முத்து போன் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு கொஞ்சிராடா அப்பவே என் உலகம் முழுமையா இருண்டு போச்சுடா முத்து இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட பலமுறை மறைமுகமாக சொல்லியிருக்கேன் ஆனால் நீ தான் புரிஞ்சுக்கல டேய் உன்னால் ஐஃபோன் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் i20 கார் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னால் வயசுவை வாடகை வீட்டில் வாழ வைக்க முடியும் சொந்தமாக வசந்த மாளிகை கட்டி வாழ வைக்க முடியுமா இதெல்லாம் முடியாது மச்சான் உன்னால் ஆனால் இதெல்லாம் கோகுலால் முடியும் மச்சான் நீ சொல்றதெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் வயசுக்காக என் உயிரே கொடுப்பண்டா அதான் உன்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா இப்போ எல்லாத்துக்கும் இழிச்சவன் என் ஃப்ரெண்டு தானே காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றதெல்லாம் சுத்த பேத்தல் மச்சான்
கண்ணறிஞ்ச அழகு வேணும், கை நிறைய பணம் வேணும், அவங்க என்ன செஞ்சாலும் கண்டுக்காம சகிச்சுக்கிற மனசும் வேணும். இதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன் தான். அடிஷ்னலாக ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் வேற எதிர்பார்க்குறாங்க. நல்லா சமைக்க தெரியணும். இதில் பின்குறிப்பு வேற கொடுக்குறாங்க. நல்லா துணி வேற துவைக்க தெரியணுமா? இவ்வளவு மேட்டரில் நீ பாஸ் ஆகணும், அப்போ தான் லவ் மேட்டரை பற்றியே பேசுவாளுங்க. இப்போல்லாம் ராத்திரி ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் லவ்வை சொல்கிறது பிடிக்கலையா, காலையில் பாத்ரூம் போகிறது மாதிரி நினச்சி கழட்டி விட்டுற வேண்டியது. இதுதான் ரியல் மச்சான். டேய், ராத்திரி சாப்பிட்டு காலையில் போகிற கக்கூஸ் கழிவாடா காதல் கலட்டி விடுறதுக்கு உயிரோடு கலந்து போன உணர்வுடாது. அதெல்லாம் 18th century, இப்போ 21st century. காலத்துக்கு தகுந்தால நாமளும் மாறிக்கணும். இல்லைனா கஷ்டம் மட்டும்தான்டா மிஞ்சும். அழகா இருக்குன்னு அதிகமாக சாப்பிட்டு வயிற்றுக்கு பிடிக்காம வாந்தி எடுக்கிறது இல்லை, அது மாதிரி தான். இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப உஷார் மச்சான். பழகிறவன் பணக்காரனாக இருந்தால் லைஃப் பார்ட்னர், ஏழையாக இருந்தால் லைஃப் பார்ட்னர், ரெண்டுக்கும் ஒரு எழுத்தா வித்தியாசம். வயசு இடத்துல வேற எந்த பொண்ணாக இருந்தாலும் இதாண்டா பண்ணியிருப்பா. வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம் மச்சான். வயசுவை மறந்துடுறா ப்ளீஸ். எப்படிரா எதை மறக்க சொல்ற? எல்லாத்தையும் தாண்டா. வயசுக்கு முன்னாடியே கோவில் நம்மளோட ஃப்ரெண்டு, அதை மறந்துடாத. ஃப்ரெண்டோட லவர் நமக்கெல்லாம் சிஸ்டர் மாதிரிடா. லவ் பண்ணுறவனுக்கு ஒரு லவர் மச்சான், லவ் பண்ணாதவனுக்கு ஊரெல்லாம் லவர். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. பணம்தான் வாழ்க்கை மச்சான். பணம் இருந்தால் உலகத்தில் எல்லாமே கிடைக்கும். வாடா கணேஷ் சார் வெயிட் பண்ணிட்டு பாரு, போகலாம். அதுக்கப்புறம் தான் பணம் மட்டும்தான் உலகம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சமயத்தில் தான் உன் லேப்டாப்பில் இருந்த புதையல் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன், அந்த புதையல் எனக்கு தான். ஒரு நாள் ராத்திரி வைஷுவும் கோகுலும் என் கண் முன்னாடியே, என்னால் அதை ஏத்துக்க முடியல. கோகுலுக்கு தான் குறி வச்சேன், விதி வைஷு மாட்டிக்கிட்டா. கோகுல் உங்களை கூப்பிட வந்த நேரத்துல வைஷுவ தூக்கி ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு வைஷு வயசு நான் ஒன்ன கொல்ல நினைக்கலடி, என்ன விட்டுட்டு அவன் கூட போடல, நீ சாக வேண்டியவதாடி. நான் உங்க கூடவே வந்து தேடன. எங்க நீங்க வைஷுவ மறைச்சு வச்ச இடத்த கண்டுபிடிச்சிருவீங்களோன்னு பயந்து நான் உங்க கவனத்தை திசை திருப்புறதுக்காக நானும் செத்தது மாதிரி நடிச்சு உங்களை நம்ப வச்சேன். கேசவன், நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, புதையல் எங்க இருக்குன்னு சொல்லு. ஏ தெரிஞ்சுட்டு என்னையும் கொல்லவா? துரோகம் செஞ்ச கோகுலையே நான் கொல்லல, உதவி செய்ய போற உன்னையா கொல்ல மாட்டேன். சொல்லு. உன்னை சொல்லி உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டா? வெரி சிம்பிள் கேசவன், நீ அரசு அதிகாரி, நான் சாதாரண பப்ளிக். நான் அப்ரூவர் ஆனா நீயும் சேர்ந்து கம்பி என்ன வேண்டியிருக்கும். என்ன சொல்றியா சாகுறியா? சொல்றேன். நிர்வாண பூஜை நடக்கிற கோயில்ல காளியாத்தா பீடத்துக்கு அடியில் இருக்கிற ரகசிய அறையில இருக்கு, முடிஞ்சா போய் எடுத்துக்கோ. போய் 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 சொல்ற. இல்ல எல்லாம் தெரிஞ்ச ஏன் நீ எடுக்கல? என்ன ஏமாத்த பாக்குறியா? பயம், உயிருக்கு பயம். திரும்பி வந்துட்ட, நீ தான் கூட இருக்கிறவங்கள கொல்ற அளவுக்கு பெரிய தைரியசாலியாச்சே. போ போய் எடுத்துக்கோ. போறேன், நம்பி போறேன். புதையல் இல்ல, திரும்பி வருவேன் உன்னை தேடி. முத்து, தப்புக்கு மேல தப்பு பண்ற, நீ போற வழி ஆபத்தானது. அசிங்கப்பட்டு வாழ்றதை விட ஆபத்தை சந்திச்சு சாகுறதே மேல். உன் அட்வைஸ கேக்குறதுக்கு மனுஷன் இல்லாவிடா. 12 மணிக்கு மேல உனக்கு நான் தான் ஏமா. இவன் பின்னாடியே போய் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. வைஷோ கொண்டாங்கன்னு சொன்ன, யார போயிடா நண்பன் நம்புறது? என்கிட்ட சொல்லிருந்த நானே விட்டு கொடுத்துருப்பேனடா. நட்புக்கு காதலுக்கு வித்தியாசம் தெரியாம அநியாயமா வைஷுவ கொன்னுட்டான்டா.
விட மாட்டேன். அவனை இப்பவே கொன்னாதான் வைஷோட ஆத்மா சாந்தி அடையும். அவனை கொன்னிட்டு நீ என்ன ஜெயிலுக்கு போக போற? பொருடா, தப்பு செஞ்சாலும் தடையமே இல்லாம செய்யணும்டா. அவனை புடம நம்ம இங்கிருந்து போக போறது இல்லடா. வாடா. காளியத்தா, ஊரே ஒன்று கூடி உன் காலடிக்கு வந்துருக்கடி அம்மா. என் பூஜை ஏற்று காத்தா, காலையில் கிழக்கு முகம் பாருமா. டேய், யாரா அது? ஆம்பளை இந்த நேரத்தில் இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? எங்கே வந்த? ஏய், யாரா? எதுக்கு வந்த நீ? ஏய், கேட்குறா? ஏய், இன்னைக்கு யார் மேலே கையை வை? டேய், நான் யார் தெரியுமா? இந்த காக்கா பூ தண்ணி மேலே கையை வைக்கிறியா? காளியம்மா உன்னை சும்மா விட மாட்டாடா. நமக்கு இங்கே வேலையே இல்லடா. சாமியார் கையிலேயே அவன் சாக போகிறான் பாரு. டேய், அவனை நான் தாண்டா கொல்லணும். அப்போ தாண்டா யாத்திரை அடங்கும். டேய், பிரச்சனை யார் எப்போது கோகுல்? வேகத்தை காட்டி ஆபத்தில் மாட்டிக்காத ப்ளீஸ். என்னடா ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்து தான். அவனை இங்கேயே கொன்னு தாண்ட ஆகணும். கோயிலுக்குள்ள வச்சு கொலை பண்ண கூடாதரா? வெளியே தானே வரணும். போட்டுலாம் வா. கேசவா, தாத்தாவே செஞ்சிட்டாடா. இனிமே இந்த பாவம் நம்மள சேராது. அழிஞ்சிட்டான்ல. இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. சே, பாடா. போய் முதல்ல போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணு. முதல்ல கணேஷ் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்டா. மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். ப்ராப்ளம் சால்வ். ஏய், அங்க பாருங்கடி. என்னடி? நாம பூசை செய்யாமலேயே ஆத்தா முகம் கிழக்கு பக்கமா திரும்பி இருக்கு. இனிமே வருஷா வருஷம் நாம நிர்வாண பூசை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அங்க பாருடி. என்னாச்சு? எங்க அவன்? என்ன கோயிலாம் திறந்திருக்கு? ஆத்தா, ஆத்தா, ஐயோ ஆத்தா, ஆத்தா, இவனை பழி வாங்க தான் எனக்கு இப்படி ஒரு சோதனையை காட்டினியா? ஆத்தா, ஓ மகிமையே மகிமை, ஆத்தா, ஓ மகிமையே மகிமை.
ஒரு நிமிஷம் ஏய், நம்ம கேசவன் தம்பி வந்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் நம்ம கோயிலாண்ட வாங்கப்பா. தம்பி, உங்களை நாங்கள் நேற்றுக்கே எதிர்பார்த்தோம். நேற்றுக்கே கிளம்ப தான் இருந்தேன். திடீர்னு போலீஸ் இங்கே ஒன்று கூப்பிட்டாங்க, போக வேண்டியதாகி போச்சு. அந்த போலீஸ் பிரச்சனை ஒன்றும் முடியலையா? காட்டுக்குள்ளே நடந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, ஆனால் அந்த புதையல் மேற்ற போலீஸ் விடுறதா இல்லை. ஓ, அப்படியா? எனக்கு சரின்னு பட்டதை நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அது சட்டப்படி தப்பு சாமி. என்னோட சொத்தை நான் தானமாக கொடுக்கறதுக்கு யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசாங்க சொத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த பவர் இல்லைல்ல. அது அரசாங்க சொத்து இல்லை தம்பி, நம்ம சொத்து. ஐயா, ஆக்கப்பட்டது அனைத்துமே அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சட்டம் சொல்லுது. ஆனால் அந்த அரசாங்கமே மக்களுக்கு சொந்தங்கிறத அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மறந்துட்டாங்க. தப்பு செய்தவங்க தண்டிக்கப்பட்டே தீரணும். நான் தண்டனையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். ஒருவேளை நான் அரஸ்டானேன்னா அரசாங்கம் என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட சேர்த்துடணும் சாமி. தம்பி, உங்கள் பங்களா வித்துட்டேன் சாமி. ரெண்டு நாளைக்குள்ளே இதை யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து முடிச்சுருங்க. சரிங்க தம்பி. நாளைக்கு உங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்கலையா தம்பி? நாளைக்கு நடக்கிறத நினச்சி கவலைப்பட்டா இன்னைக்கு நிம்மதியாக இருக்க முடியாதுயா. ஜெயிலில் இருந்தால் அரசாங்கம் சோறு போடும், வெளியே இருந்தால் நீங்கள் போட மாட்டீங்களா? கண்டிப்பாக தம்பி. அப்படி இல்லைனா நாங்கள் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன கவலை? வரங்கய்யா, போயிட்டு வாங்க. காளியத்தை அவங்க கூடவே இருப்பா. போயிட்டு வாங்க தம்பி.